சாப்பாடே செஞ்சு கொடுக்க முடியாது எங்களால். நம்பனாலும் கஷ்டம்னாலும் கஷ்டம், பயங்கர கஷ்டம். அந்த நிலைமையில தான் அதை சொன்னா தான் நம்மளுக்கு இன்னும் பெருமையாக தாக்குது. கண்டிப்பா ஒரு ஆனந்த கண்ணீரா தான் இருக்கணும். நீங்க பெருமைப்படணுமா, ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்க எல்லாருக்குமே. அப்படிப்பட்ட கஷ்டத்தையும் மீண்டு இன்னைக்கு ஒரு உலகமே போற்றக்கூடிய ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் கிரிக்கெட்டரா நடராஜன் சார் இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவனுக்கு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு நாளைக்கு பஸ் விட்டுருவான், ஆனா அவனுக்கு 5 ரூபா கொடுக்கறதுக்கு கூட அந்த அப்ப அந்த வழி இருக்காது. அவ்வளவு நெருக்கடினு வச்சுக்காத, 5 ரூபா மட்டும் கொடுனு வாங்கிட்டு போவான். சாப்பாடே செஞ்சு கொடுக்க மாட்டோம். நான் காலையில ஆகினா நைட்டு தான் அந்த வீட்லயே தான் எல்லாம் குடியிருந்தான். எல்லாம் ரொம்ப கஷ்டம். என்ன பண்றது, இப்படி ஒரு எங்களுக்கு நோவு வந்து வர அப்படி வந்து அவங்களை உசர காப்பாத்தான் பெருச்சுன்னு வச்சுக்காவ. அப்படி கஷ்டம் ஒரு அந்த 5 வருஷத்துல ஒரு சொந்த பந்தங்களாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க, என்னன்னு கூட கேட்க மாட்டாங்க. அப்படி ஒரு கஷ்டப்பட்டு நாங்களே உளுந்து நாங்களே எழுந்திரிச்சுக்கிட்டோம். ஆனா இப்ப அந்த இப்படி எடுத்துட்டாங்க, பணம் எடுத்துட்டாங்கன்னு அவ்வளவு மகிழ்ச்சியா வந்து எல்லாருமே தரத்துல போறீங்களா கூட வந்து பேசுறாங்க, தலையாட்டுறாங்க. நடராஜ் எங்க அம்மாவா, நடராஜ் எங்க அப்பாவான்னு, நடராஜ் தங்கச்சான்னு கேட்கறாங்க, எல்லாம் பெருமையா கேட்கறாங்க. அப்ப வந்து அந்த நூல் அதே மனுஷரு தான் இப்ப இருக்கிறோம். ஆனா அது நினைக்கல அவங்க எல்லாம். அப்படி ஒரு எளிமையா இருக்குல்ல, ஒரு சனம் கூட வந்து ஒரு நல்லது கெட்டதுக்கு கூப்பிட மாட்டாங்க. இப்ப அந்த தம்பி வந்து ஐபிஎல் இதுல ஐபிஎல் வந்ததுக்கு முன்னாடி அப்புறம் பாட்டாள வரக்கல தான் இப்பொழுதுலாம் அவ்வளவு டேலண்டா வந்துருச்சா, உன் பட்டா கஷ்டத்துக்கு வீணு போல, அவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு நாங்களாம் ஒரு வேலை கூட செய்யாத வேலை சாமி. அது சந்த பாட்டிலேயே பெரிய பெரிய பணக்காரங்கெல்லாம் கூட பேசாதீங்களாம் கூட இப்ப எல்லாம் வந்து தெரியாதீங்களா, எங்களுக்கு அடிமகமே தெரியாது. ஆனா வந்து எல்லாருமே பத்திரிக்கை வைப்பாங்க, நல்லது கெடுத்து கூப்பிடுவாங்க. இன்னமும் கூட எங்க தப்பாயன் வந்து என்னை வந்து சில்லி கடையெல்லாம் போடாதமா, போதும் கஷ்டப்பட்ட வரைக்கும் இருந்தது போதும், இன்னுமே இருக்கும்போது ஏ கொஞ்சம் ஓய்வுடு அப்படிங்கும். இல்லை கண்ணே, நான் வீட்லேயே இருந்தாலும் பொண்ணிக்கு இருந்தாலும் அது உடம்புக்கு கொஞ்சம் நனத்தா போயிடும். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அப்படியே நல்லா இருக்கிறவங்க போனால் அரை நேரம் இங்கே இருந்தால் அரை நேரம் அங்கே போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும், பெரிய இருக்கு உடம்பு. நான் போடுறேன், நீ அதை பற்றி என்னம்மா, அவன் சட்டம் போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான். உங்கள் சில்லி கடையில் வர்றவங்க என்ன கேட்குறாங்க? ஐயோ அதே கேட்குற, தம்பி போல ஜாலண்டாக வந்துருச்சுன்னே நீ கறி போடாத விட்டுறாத, பணம் வந்துருச்சுன்னு போடாத விட்டுறாத, நாங்கள் நயாமாந்து போயிடுவோம். இன்னும் தம்பி பாட்டுக்கு இருக்கட்டி, நீ பாட்டுக்கு வா வேலையை பாரு, நாங்களும் வர 2 மணி நேரம் நிற்கிறேன், அப்படியே வீட்லேயே இருந்தாலும் உடம்பு இல்லாத போயிடும், நீ போடாத இருக்கிறத அப்படின்ட்டு தான் அதை கேட்குதுங்க. 2-1 பிள்ளைங்க கேட்குங்க, பல விதமாக கேட்பாங்க. நாம் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு சத்தங்கோரி அப்படியே 4 மணிக்கு போவேன், 8 மணி 7:30 கூட வந்துடும். ஐயோ ஒடிஞ்சு போச்சு, ஆறாவது படிக்கல, சினிமா கொட்டாய் மேலே ஏறி படம் பார்க்கல, இப்படி ஒடிஞ்சு போச்சு. அந்த ஒத்தக்காய் வச்சுக்கிட்டே விளையாடுறேன்னா அந்த ஆர்வம் இல்லாத நான் விளையாடுவேனா, அதில் தான் எங்களுக்கு நம்பிக்கை வந்துருச்சு. அவனு விட்டுறலாம், அவன் அவன் போகலையே விட்டுட்டு அவன் எதுக்காலும் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அது பிடிச்சிட்டு வீட்டில் இருந்தால் என்ன பண்ணான்னு தெரியுமா, இன்னமும் கூட வந்தா சும்மாவே இருக்க மாட்டான், உங்ககிட்ட பேசி பேசி போடுமா, இப்படிமா இப்படிமா இப்படிமா, இல்லை அந்த ஒரு பந்தை தூக்கி போடுவான் இப்படிமா. நான் கூட திட்டேன், அங்கேருந்து தான் வரேன், ஒரு 10 நாளைக்கு 5 நாளைக்கு கம்முன்னு தான் இருறான்னா கேட்க மாட்டான், இப்படி ஆடிக்கிட்டே தான் இருப்பான். ஓட்டில் வந்தாலும் இந்த பவுலிங்கில் எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிக்கிட்டு ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே தான் இருப்பான். ஓகே, அவர் வீட்டுக்கு வந்தால் ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிட்ற விஷயம் என்னது? அவன் கறிக்குழம்பு தான் நல்லா பெரிய பட்டி சாப்பிடுவான், கறி தான் நிறைய பிடிக்கும். அம்மா நான் என்ன வைக்க சொல்லுவான், வச்சு அதுவும் ஒண்டியே சாப்பிட மாட்டான், அவனுக்கு பிடிச்சது ஒரு 4 பிரண்டுங்க தான் இருக்குது. அவங்களோட கூட்டு கூட்டிகிட்டு வந்து ஹோட்டலில் தான் சாப்பிடுவோம், அவங்களையும் சேர்த்து சமைக்கணும்னு வந்தான். அந்தான் நடராஜ் வந்தால் தான் நம்மளுக்கு நோம்பி அப்படின்னு நினைப்பாங்க பசங்களாம். அதே மாதிரி அவனும் இவ்வளோ செஞ்சாலும் பசங்கள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு தான் சாப்பிடுவாங்க, என் திங்கவே மாட்டான். கிரோனுக்கு போட்டுட்டு போவான் கப்பல, இல்லைன்னா இங்கேயே வீட்லேயே கொடுத்து வந்து எல்லாத்துக்கும் ஆக்குமா அப்படின்னு விடுவான். எங்கள் தம்பி போகிற வரைக்கும் எங்கள் வீட்டில் கறிக்குழம்பு பார்த்தான், எங்கள் பொண்ணுங்களாம் கூட பிடிக்காது அதுங்களுக்கு அடிக்கும் கறிக்குழம்பு, எப்போ பார்த்தாலும் கறிக்குழம்பு கறிக்குழம்பு, கிச்சனில் கறிக்குழம்பு வாசமாக தான் வருதுன்னு பேசுவேன்னு வச்சுக்கவே.